நான் அந்த படத்தோட மாயாவெட்டை திரைப்படத்தின் இயக்குனர். என்னோடய பேர் செங்கை தமிழன் ராஜேஷ். இந்த படம் பார்த்திங்கன்னா, அதாவது ஃபஸ்ட்டு தயாரிப்பாளருக்கு முதல் நன்றி தெரிவித்துக்கிறேன். அதாவது இந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்லேயும் சரி, எக்மூர் ரயில்வே ஸ்டேஷன், இப்படி ஒவ்வொன்றும் வாய்ப்பு தேடி வந்து எவ்வளவோ இயக்குனர்களும் எவ்வளவு நடிகர்களும் வந்து வாய்ப்புக்காக அலைகிறோம், கஷ்டப்படுறோம். கிட்டத்தட்ட நான் ஒரு 10 வருஷமாக கஷ்டப்படுறேன். நம்ம தேடி போய் கூட கிடைக்காத ஒரு வாய்ப்பை வந்து எனக்கு தேடி கொடுத்தது, கூப்பிட்டு நீ படம் பண்ணி நீ முன்னாடி வான்னு சொல்லி கூப்பிட்ட என்னோடய தயாரிப்பாளர் திரு ஜாகிர் ஹுசைன் அவர்களுக்கு முத என்னோட சிரம் சார்ந்த ஒரு வணக்கங்கள். அப்புறம் வந்துட்டு இந்த படத்தில் எனக்காக ரொம்ப படத்தோட ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்காக கூட இருந்த இயக்குனர் பட்டவன் படத்தின் திரைப்பட இயக்குனர் வந்துட்டு சிக்கல் ராஜேஷ் அவர்கள். இந்த படத்தோட முக்கிய கதாநாயகனும் அவர் தான். மாயவேட்டைன்ற பட டைட்டிலோட லீட் அவர் தான். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா எதை பற்றி சொல்லுது அப்படின்னா, மாயவேட்டை அப்படின்றது குரான்னு சொல்லக்கூடிய இஸ்லாத்தியோட புனித நூலான குரானில் இருக்கக்கூடிய ஜின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படைப்பு. மனித இனங்கள் உருவாகிறதுக்கு முன்னாடி ஜின் அப்படின்ற ஒரு இனத்தை வந்துட்டு ஒரு படைப்பை வந்துட்டு இறைவன் படைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு படைப்பை பற்றி இது வரைக்கும் மேக்ஸிமம் எந்த ஒரு படம் யாரும் சொல்லப்படலை தமிழ் திரையுலகில், இந்திய திரையுலகிலும் அவ இல்லை. பட் இந்த திரைக்கதை எப்படின்னா, தமிழ் இந்திய சினிமா உலகம் மட்டும் இல்லை உலக சினிமா உலகத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு கதையமைப்பாக இருக்கும். ஏன்னா ஜின்கள் வந்துட்டு யாரும் இவ்வளோ டீட்டெயிலாக இந்த ஜின்களை பற்றி சொன்னது கிடையாது எனக்கு தெரிய. ஏன்னா ஜின்களை வந்துட்டு பொதுவாகவே எல்லோரும் வந்துட்டு என்னென்னா பேய்களாக இருக்கட்டும் ஜின்களாக இருக்கட்டும் எல்லாருமே ஹாரார் அப்படின்னே வச்சு ஒரு மூட நம்பிக்கையாகவே வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இது அப்படி சொல்லப்படலை. ஒரு படைப்பு வந்துட்டு இந்த உலகத்தில் இருக்குன்றதை அறிவியல் பூர்வமாக இந்த படத்தில் வந்து நான் சொல்லியிருக்கிறேன். ஜின்கள் எப்படி படைக்கப்பட்டது, ஜின்களுக்கும் மனிதனுக்கும் என்ன தொடர்பு, ஜின்கள் வந்துட்டு ஏன் மனித இனத்தை வந்துட்டு அழிக்க துடிக்குது அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலாக இதில் நான் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி ஜின்களோட உலகம் எப்படி இருக்கும் என்னன்றதை இந்த இதில் நான் சொல்லியிருப்போம். வணக்கம். என்னோடய பேர் வந்து சிக்கல் ராஜேஷ். ஏற்கனவே வந்து ஃபஸ்ட்டு படம் வந்து கீழக்காடு, ரெண்டாவது வந்து 4 படம் பண்ணியிருக்கேன், பட்ரோன், அப்புறம் டபுள்யூ, அதுக்கப்புறம் இப்போ வந்து மாயவேட்டை. மாயவேட்டையில் வந்து லீடு கேரக்டர் பண்ணியிருக்கேன். இது படம் வந்து இயக்குனர் சொல்லியிருப்பார் இது எப்படி வந்திருக்கு என்ன இதுன்னு நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நான் கதையை சூஸ் பண்ணி நடிக்கிற ஒரு ஆர்டிஸ்ட்லாம் கிடையாது. இதில் என்ன நினச்சிட்ருக்காங்கன்னா, நிறையா பேர் வெளியிலேருந்து பார்க்கும்போது சிக்கல் ராஜேஷ்னா வந்து சிக்கல் ஏதோ பிடிச்சிருப்பார், அது கிடையாது. முதல்ல ஊர் பேரை பதிவு பண்ணும். எல்லாருமே கேட்குறது என்னென்னா, சிக்கல் ராஜேஷ்னா என்ன, எதுக்கு அந்த பேர் வச்சுருக்கீங்க, எதுக்கு அந்த பேர் வச்சுருக்கீங்கன்னு கேட்குறாங்க. நான் இப்போதைக்கு ஓப்பனாக சொல்கிறேன், சிக்கல் ராஜேஷ்ங்கிறது ஊர் பேர். நிறையா தடவை சொல்லியிருக்கலாம், ஆனால் யாருக்கும் பதிவாகலது. இது மூலிமா நிறைய பேருக்கு போகணும்னு நினைக்கிறேன். சிக்கல் ராஜேஷ்ங்கிறது சிக்கல்ங்கிறது முருகன் ஊர், அது ஊர் பேர் தான் வந்து ஃப்ரெண்டில் வந்து சிக்கல் ராஜேஷ்னு வச்சுருக்கேன். இந்த படத்தில் வந்து லீடு பண்ணியிருக்க முன்னாடி சொன்னது மாதிரி, இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைய என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் வந்து சில தயாரிப்பாளர்கள் சில இயக்குனர்கள்லாம் என்னை வந்து அணுகிறதுக்கு பயப்படுறாங்க. என்னன்னா, இவர் உள்ளார 4 படம் பண்ணிட்டார், லீடு பண்ணிட்டார், இவர் வந்து கூப்பிட்டாக்க நிறையா பேமெண்ட் வாங்குவார் பிள்ளருக்கு, ஒரு நாளைக்கு இவ்வளோ கேட்பாரோ அவ்வளோ கேட்பாரோ, கூப்பிட்டா வருவாரா, அந்த தயக்கம்லாம் நிறைய பேருக்கு இருக்குது. இப்போ சொல்கிறேன், நான் எந்த தயாரிப்பாளர் கூப்பிட்டாலும் எந்த நிமிஷமும் நான் போகிறதுக்கு தயாராக தான் இருக்கேன். நான் வந்து பணத்துக்காக சினிமாவில் இல்லை, அதை முதல்ல பதிவு பண்ணிக்கிறேன். நான் வந்து சம்பளம் கொடுப்பாங்க, நான் போய் நடிக்கணும்லாம் கிடையாது. இப்போ 4 படம் கடந்து வந்திருக்கேன். நான் நடித்த படம் எல்லாமே சிக்கல் இல்லாமல் தான் வெளியே வந்திருக்கு. இப்போ நான் 4வது படம் இதுவும் சிக்கல் இல்லாமல் தான் அடுத்த மாதம் ரிலீஸ் பிளான் பண்ணியிருக்கேன். 3 படம் இதுக்கு முடிவு இப்படி தான் ரிலீஸ் ஆனிச்சு. இப்போ அடுத்தது நொடிமுள்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் ஒரு படம் பண்ணுறேன். அதுமாதிரி தயாரிப்பாளர்கள் வர அப்கம்பர் இயக்குநர்களுக்கெல்லாம் நான் வந்து என்னால் என்ன முடியுமோ அதை நான் பண்ணி தந்துட்டு தான் இருக்கேன். ரிலீஸ் வரையும் நான் போராடி நான் பண்ணி தந்துட்டு தான் இருக்கேன். இயக்குனர் வந்து செங்கை தமிழன் ராஜேஷ் ரொம்ப அந்த படத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. நான் கஷ்டப்பட்டேன்னு சொல்கிறத விட ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. அது சொல்லி புரியணும் அவசியம், உடலை பார்த்தாலே தெரியும் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காருன்னு. அதுமாதிரி சார் வந்து ப்ரொடியூசர் சார், இதெல்லாம் வந்து ஒரு வரம், நமக்கு கிடைத்த வரம். லோ பட்ஜெட் படம் ஹை பட்ஜெட் படங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு ப்ரொடியூசர் வந்து பணத்தை போட்டு இந்தளவுக்கு நின்று நமக்கு சப்போர்ட் பண்ணுறதுங்கிறது, பணம் வருமா வராதுங்கிறதெல்லாம் அப்புறம், ஆனால் இந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணி நிற்கிறாங்க அப்படின்னாக்கா, அது எனக்கு தெரிஞ்சு சில தயாரிப்பாளர்களில் இவர் ரொம்ப முக்கியமான ஒரு நபர். ஜாகிர் சார் வந்து ரொம்ப சப்போர்ட்டட், இப்போ வரையும் சப்போர்ட்டடு, இதுக்கப்புறமும் சப்போர்ட் பண்ணுவார். இது மாதிரி தயாரிப்பாளர்களுக்கு ஊக்குவிக்கணுங்கிறதுக்காக தான் நான் வந்து கடைசி வரையும் இறுதியாக நின்று போராடிட்டு இருக்கேன். கடைசி வரையும் நின்று நான் எப்படியாவது போராடி நான் படத்தை வெளியே கொண்டாந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஏப்ரல் பிளான் பண்ணியிருக்கோமா சார்? ஆமாம், ஏப்ரல் ஃபஸ்ட் வீக் பிளான் பண்ணியிருக்கேன். இது வந்து மோஸ்ட்லி வந்து இந்த படம் வந்து வெளியே வரும்போது தயவு செஞ்சு பார்த்துக்கிட்டு ஆடியன்ஸ் எல்லாருக்கும் நான் சொல்றது என்னன்னா, எங்களை மாதிரி ஆட்களை கொஞ்சமாவது திரும்பி பார்க்குற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நாங்கள் பண்ணுறோம். எங்களை மாதிரி ஆட்களை கொஞ்சமாவது என்கரேஜ் பண்ணுங்க. பெரிய நடிகர்கள் பெரிய நடிகர்கள்னு போவேணா, நாங்கள் வளர்ந்து வந்தால் தான் பெரிய நடிகர்கள் ஆக முடியும். அது மாதிரி போவேணா,
நிறையா கான்ட்ரவர்சி, நிறையா பிரச்சனைகள், நிறையா காயங்கள் இதெல்லாம் தாண்டி தான் நாங்கள் வந்துருக்கோம். சொல்லி புரியணும் அவசியம் இல்லை, சினிமாவில் உள்ள எல்லாருக்கும் தெரியும், மீடியாஸில் உள்ள எல்லாருக்கும் தெரியும். இந்த காயத்தெல்லாம் தாங்கி ஓடிட்டு இருக்காரவங்க என்னையா ஒரு நாள் ஜெயிச்சிட மாட்டோமாங்கிறது தான் ஒவ்வொரு படத்துலையும் நான் நினைக்கிறது தான், ஒவ்வொரு படத்துலையும் ரிலீஸ் ஆகும்போது நினைக்கிறது தான். அதுமாதிரி நாங்கள் நினச்ச வெற்றி எங்களுக்கு கிடச்சிக்கிட்டு தான் இருக்குது. கணிசமான வெற்றியாக இருக்கிறதுனால வெளியில் தெரிய மாட்டேங்குது அவ்வளோதான் தவிர, இது வந்து எங்களை நாங்கள் தோத்துட்டோம் அப்படிலாம் கிடையாது. தோத்துட்டாக்கா அடுத்தடுத்த படம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்காது. இப்போ அடுத்தடுத்த படம் உங்களுக்கு அப்கமில் பண்ணிட்டு இருக்கோம். காரணம் என்னென்னா, நம்மளோட தோற்றம் அப்படி, நம்மளோட சிறப்பான நடிப்பு அப்படிங்கிறது மற்ற இயக்குநர்களும் மற்ற தயாரிப்பாளர்களும் சொல்லும் போது நமக்கு புரிய வருது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன், சிவனை பிரார்த்தித்துக்கிறேன். அப்புறம் வேற ஒன்றும் இல்லை. நன்றி, வணக்கம். வணக்கம். என் பேர் அசாருதீன். வந்திருக்கிற எல்லா மீடியாவுக்கும் ரொம்ப நன்றி. எனக்கு வந்து இந்த படம் வாய்ப்பு வந்து சிக்கல் ராஜேஷ் மூலியமாக தான் கிடச்சிது. ஆல்ரெடி வந்து நான் ஒரு ஆன்மீக அழைப்புன்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இந்த படம் பார்த்திங்கன்னா ஜின்னு, இப்லீஸு இந்த மாதிரி கதைகளை நோக்கி போகிறதுனால ஒரு ஹாரர் ஹாரர் தாண்டி உள்ள நிறைய விஷயங்கள் இருக்குது. பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இந்த படத்தை எனக்கு கொடுத்த ப்ரொடியூசர் ஜாகிர் ஹுசேன் சாருக்கும், அப்புறம் ராஜேஷ், அப்புறம் செங்கை தமிழ் ராஜேஷ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாரர் கிடையாது. அது படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். ஏப்ரலில் வந்து படம் ரிலீஸ் ஆகுது. நல்லா வந்திருக்கு மியூசிக் எல்லாமே. ஃபுல் அண்ட் ஃபுல் பேக்ரவுண்ட் மியூசிக் தான், பாட்டு எதுவும் இல்லை. ஆனால் படம் பார்க்கும்போது உங்களுக்கே அந்த ஒரு ஃபீல் கண்டிப்பாக கிடைக்கும். படம் வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்குமே நன்றி. உள்ளே நடிச்சிருக்கிற டீம் எல்லாருக்குமே, அப்புறம் கேமராமேன் சார், அப்புறம் பிஆர்ஓ சார், எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். படம் நல்லா வந்திருக்கு, கண்டிப்பாக எல்லாரும் பாருங்கள். தேங்க்யூ. எனக்கு ஃபஸ்ட் டைம் எனக்கு இந்த வாய்ப்பு வாங்கி கொடுத்தது வினோத் சார் சொல்லி தான். டைரக்டர் ராஜா சார் எனக்கு தெரியும், அவர் மூலியமாக தான் இந்த படிப்பு இந்த மூவியில் எனக்கு சான்ஸ் கிடச்சிது. அதனால் அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் டைரக்டர் ராஜா சார். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட் நான் வந்துட்டு ஹீரோ சார் அண்ட் டைரக்டர் ப்ரொடியூசர் எல்லாருக்கும் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப வந்துட்டு நல்லா இருக்குது, நல்லா வந்திருக்கு படம். எல்லோரும் கண்டிப்பாக பார்க்கணும். தேங்க்யூ.